டே டாக், ஜோக்கர் டானி, பைத்தியம், விஷயம் தெரியாமல் பேசுது, மை வி த்ரீ பெஸ்ட்டு, உன்னை வச்சு செய்யண்டா டே, இது ஒரு பார்ட் டைம் ஜாபுடா. ஸோ உனக்கு எம்எல்எம் கான்செப்டும் தெரியலை, மை வி த்ரீ கான்செப்டும் தெரியலை, இப்படி ஒன்றுமே தெரியாமல் எப்படி வீடியோ போடுற? இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம மை வி த்ரீ ஆர்ட்ஸ் சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு கீழே வந்த கமெண்ட்ஸு, ஸோ இதெல்லாமே மக்கள் நமக்கு கொடுத்த ரிவார்டு அவார்டு. ஓப்பனாக சொல்லப்போனால் நம்மளை கழுவி ஊற்றியிருக்கிறாங்க, நம்மளெல்லாம் என்னன்னு வச்சுக்குவோம். இப்போது அவங்க அவங்க வேலையை செஞ்சிட்டாங்க, இப்போது நம்ம நம்ம வேலையை செய்யணும் இல்லைங்களா? என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேசிக்காக ஒரு மூணு விஷயம் கேட்போம். ஸோ இந்த மூணு விஷயம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்மக்கிட்ட நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி, கேட்குறதுக்கெலாம் முன்னாடி, நீங்கள் யாரும் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவை பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ பேசிக்காக ஒரு மூணு விஷயம் கேட்குறேன். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா, இந்த மை வி த்ரீ அப்படின்ற ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி மை வி த்ரீ ஆன்லைன் டிவி அப்படின்னு சொல்லி ஒன்று ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எதுக்காக அதை மூடிட்டு போகணும்? சரி ஓகேப்பா, ஒரு கம்பெனினா அதெல்லாம் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், லாப நஷ்டம் இருக்கும், அதனால் மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது கொஸ்டின், இந்த மை வி த்ரீ அப்படின்ற இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது, ஏன் வந்து ஆப் ஸ்டோரில் இல்லை? இப்போது ஆப் ஸ்டோரில் இருக்கணும் அப்படின்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஒரு ஆப்பிள் அப்படின்ற ஒரு விஷயம் செக்யூர்டான ஒரு விஷயம் இல்லைங்களா? இப்போது ஒரு ஆப் ப்ளே ஸ்டோரில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆப் கிடக்கு, ஆனால் இப்போ தான் வந்து நிறைய ஆப்பை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய ஆப் வந்து ஃபேக்காக இருக்குது, போலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போது ப்ளே ஸ்டோரில் இருக்குது, ஆப் ஸ்டோரில் இல்லை, இது ரெண்டாவது கொஸ்டின். மூணாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களை வீடியோ பார்த்தா காசு வரும் அப்படின்னு சொல்லி தான் உங்களை உள்ளே கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் மக்கள்கிட்ட ப்ராடக்ட்ஸை வந்து சேல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அண்டர் பெல்ட் அடிக்கிறாங்க, இது எதுக்கு? ஸோ பேசிக்காக இந்த ஒரு மூணு விஷயம், மூணு கேள்வி. இந்த மாதிரி என்கிட்ட நிறைய கொஷின்ஸ் இருக்குது, இந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? நான் கேட்குற கொஷின் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சின்னு வைங்களேன், நீங்கள் உங்கள் மனசாட்சிக்குள்ளேயே நீங்கள் கேட்டுங்க, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடச்சிருச்சு அப்படின்னா ஓகேப்பா, மை வி த்ரீ வந்து ஒரு பெஸ்ட்டான கம்பெனி, ஒரு ப்ராப்பராக ரன் ஆகிற கம்பெனி. சப்போஸ் நான் கேட்குற கொஷின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் வரலை, ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தோணுச்சு அப்படின்னாலே இது மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லி நீங்களாம் உங்கள் மனசை தேத்திக்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் அஜித், நம்ம சேனல் ஏகே விர்ச்சுவல் ஸ்பீச்சஸ். மை வி த்ரீ இது வந்து ஒரு ஸ்கேமான ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன்னு வைங்களேன். எப்படி அஜித் நீ சொல்லுவ இது ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொன்னீங்க? உனக்கு வந்து நீ இது உள்ள ஜாயின் பண்ணியிருக்கியா? நீ வந்து ஐடி கிரியேட் பண்ணியிருக்கியா? உனக்கு கீழே ஆளுங்களை சேர்த்து விட்டுருக்கியா? நீ சம்பாரிச்சிருக்கியா முதல்ல அப்படின்ற கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, நான் சேரலை, பட் எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்க, ரெண்டு ஐடி போட்டிருக்காங்க, 121,000, 121,000, 242,000 போட்டிருக்காங்க. பணம் போகுது அப்படின்ற விஷயத்தில் எங்கள் வீட்லையுமே பாதிக்கப்படுவோம், ஓகேங்களா? இப்போது நான் இந்த விஷயத்தை நான் பேசலாம். இப்போது எம்எல்எம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வருவோம். எம்எல்எம்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங், அதாவது ஒரு டாப் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஒரு ஹை எண்டில் ஒருத்தர் இருக்காருன்னு வைங்களேன், அவர் தனக்கு கீழே ரெண்டு பேரை சேர்க்கணும், அந்த ப்ராடக்டை சேல் பண்ணணும். ஸோ அந்த ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாங்க இல்லைங்களா, அவங்க சேர்ந்ததுக்காக அவங்களோட கமிஷனாக உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். அந்த ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு கீழே ஒரு ரெண்டு பேரை சேர்ப்பாங்க. அப்போது இவங்களோட கமிஷன்ஸ் அவங்களுக்கு போகும், அதுக்கு மேலே இருக்கும், அந்த மாதிரி பிரமிட் ஷேப்பில் வந்து இவங்களோட கமிஷன் இவங்களுக்கு, இவங்களோட கமிஷன் இவங்களுக்கு, இவங்களோட கமிஷன் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். இப்போது நீங்கள் ஆள் சேர்த்து விடுறீங்கன்னு வைங்களேன், ஒரு கட்டத்தில் லாஸ்ட்டாக அடிமட்ட லெவலில் இருக்காங்கன்னு வைங்களேன். பிரமிடு இப்படி வரும் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டில் டாப்பில் இருப்பார், அதுக்கப்புறம் அதுக்கு கீழே 2, 3, 4 வரும்போது லாஸ்ட்டில் ஒரு வரிசைக்கு ஒரு 20,000 பேர் இருக்காங்கன்னு வைங்க, நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் ஆள் சேர்க்க முடியாத நிலமை வந்துடும். அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆள் சேர்க்க முடியல அந்த டைமில் கீழே இருக்கவங்ககிட்ட சம்பாதிக்க முடியாது, அவங்களுக்கு பணமே போகாது, அதுக்கு மேலே இருக்கவங்க தான் சம்பாரிச்சிருப்பாங்க. அப்போது கீழே இருக்கவங்க, நம்ம யாரெல்லாம் சேர்த்து விடுறாங்களோ அவங்களோட அமௌண்ட்டு தான்
நமக்கு ஒரு கமிஷனாகவும் ஒரு காசாகவும் வருது. ஓகேங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆளுங்களை சேர்த்து விட்டு நம்ம வீடியோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம பெரிய ஆள் ஆகிடலாம், நம்மளும் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றது. ஒரு கேவலமான ஒரு விஷயம், இன்னொருத்தவங்களை காசு தான் நம்ம சம்பாதிக்கிறோம். சரி ஓகே அஜித், இப்போது மை வீத்திரிக்கு வருவோம். மை வீத்திரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆள் சேர்க்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாகவே ஐடி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஃப்ரீ ஐடிக்கு வருவோம். இப்போ ஒரு அஞ்சு பேசிக் பிளான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து பேசிக் மெம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்வர் மெம்பர், டைமண்ட் மெம்பர், க்ரௌன் மெம்பர். க்ரௌன் தான் லாஸ்ட்டு. இப்போது ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். நம்ம எல்லா பிளானையும் பார்க்க வேணா, ஃபஸ்ட் பிளானும் லாஸ்ட் பிளானும் பார்ப்போம். ஓப்பனிங் மெம்பர், நீங்கள் ஃப்ரீயாக உள்ளே போய் ஜாயின் ஆகிடுறீங்க. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா பார்ப்பீங்க. இப்போது மாதத்துக்கு 30 நாளைக்கு 150 ரூபா வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஆனால் 150 ரூபா உங்களோட அந்த பார்க்குறீங்க இல்லைங்களா, அந்த ஐடிக்கு வரும். ஆனால் அதில் 60 ரூபா தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். மீதி ஒரு 10% வந்து டூர் வேலெட்டுக்கு போயிடும். அந்த 60 ரூபாயும் நீங்கள் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணணும்னா, 360 ரூபா நீங்கள் கட்டி செகண்ட் பிளானில் சேரணும். அதாவது ஓப்பனிங் மெம்பர்லேருந்து அடுத்து பேசிக் மெம்பருக்கு வந்தீங்கன்னா தான், 360 ரூபா கட்டினீங்கனா தான் உங்களுக்கு அந்த 60 ரூபாயுமே வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஆனால் அதில் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கணும், ஃபேஸ் கேர் பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும். ஓகேங்களா? அது எதுக்கு வாங்கணும்? ஏன்னா ப்ராடக்டை வாங்கணும், அதுதான் அதோடய கான்செப்ட். ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா தான் நீங்கள் அதுக்கு அடுத்து பார்க்க முடியும். ஸோ செகண்ட் பிளானில் வந்து 7 ரூபா வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரியே வந்துக்கிட்டே இருந்ததுன்னா, கடைசியாக க்ரௌன் மெம்பர். ஓகேங்களா? 121,000 ரூபா நீங்கள் கட்டணும். ஒரு நாளைக்கு நீங்கள் 480 ரூபா சம்பாதிப்பீங்க. இது அதிகபட்சமாக ஒரு 1800 ரூபா வரைக்கும், ஒரு நாளைக்கு வந்து 1800 ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, மாதத்துக்கு 32,800 போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 54,000 வரும். இந்த 54,000 நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வராது. 54,000 ரூபாமே வராமல் 10% வந்து டூர் வேலெட்டுக்கு போயிடும், இன்னொரு 10% வந்து டாக்ஸுக்கு போயிடும். சரி ஓகே, டூர் வேலெட்னு ஒரு 10% போகுது இல்லைங்களா? எவ்வளோ பேர்த்த மை வித்ரி ஆட்ஸ் அப்படின்ற அந்த நிறுவனம் டூருக்கு, டூர் வேலெட்னு சொல்லி ஒரு அமௌண்ட் போகுது, எவ்வளோ பேர்த்த வந்து டூர் கூப்பிட்டு போயிருக்காங்க? இப்போ புக் பண்ணுனாலே லட்சக்கணக்கில் வந்து புக் பண்ணணும். ஓகேங்களா? டிக்கெட்டு அந்த அளவுக்கு வந்து மை வித்ரி அந்த ஆடு, அந்த நிறுவனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூப்பிட்டு போயிருக்காங்களா? இது ஒரு கேள்வி. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, 17 லட்சம் பேர் வந்து க்ரௌண்ட் மெம்பரில் இருக்கிறதா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் வந்து சேர்ந்துருக்காங்க இந்த ஆப்பில். இப்போ 17 லட்சம் பேர் வந்து ஒரு 450 ரூபா ஒரு நாளைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா பக்கம் வருது ஒரு நாளைக்கு டிரான்சாக்ஷன். அப்போ 100 கோடி ரூபா காசு எங்கேருந்து வருது? அதை யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 1000 கோடி இங்கே விளாண்டுட்டுருக்கு. ஓகேங்களா? ஏகப்பட்ட பிஸ்னஸ்ஸு, ஏகப்பட்ட ஒரு கம்பெனி, வளர்ந்த கம்பெனியுமே வந்து ஒரு கட்டத்தில் ஃபெயிலியர் ஆகி அடிபட்டு காணாமலே கூட போயிருக்கிறாங்க. அப்போது இவங்க எப்படி லைஃப் டைம் வரைக்கும் நாங்கள் இந்த ஒரு விஷயத்தை கொடுக்குறோம், நாங்கள் வந்து லைஃப் டைம் வரைக்கும் இது இருக்கும் அப்படின்னு எந்த ஒரு அடிப்படையில் சொல்கிறாங்க? இது லாஜிக்கா? சரி, இது ஒரு பக்கம், இது ஒரு க்வெஸ்சன். அடுத்து என்ன கேட்க வரேன் அப்படின்னா, இப்போது இன்டைரக்டாக உங்களை உள்ளே சேர்க்குறாங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது 480 ரூபா வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் ஆட் பார்த்து சம்பாரிச்சிருவீங்க. 480 ரூபாய்க்கு அப்புறம், ஓகேங்களா, ஒருத்தரை க்ரௌண்ட் மெம்பர் உங்களுக்கு கீழே சேர்க்குறீங்க அப்படின்னா, டைம் சேவர் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வருது. டைம் சேவரில் 2 ஸ்டார், 4 ஸ்டார், 8 ஸ்டார் அப்படின்னு இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு ஆளை வந்து க்ரௌண்ட் மெம்பரில் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 8 ஸ்டார் கிடச்சிரும். ஓகேங்களா? 8 ஸ்டார் கிடச்சிருச்சு அப்படின்னா டைம் சேவ் ஆகும். அதாவது நீங்கள் ஒரு வீடியோவை 450 ரூபா ஒரு நாளைக்கு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, அது ரேண்டமாக 0 80 ரூபா வரைக்கும் ஏறும். அப்போது 55 ரூபா, 60 ரூபா, 70 ரூபா அந்த மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் டைம் சேவர் 8 ஸ்டார் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு மணி நேரத்தில் அந்த 450 ரூபாயை சம்பாதிச்சிட முடியும். இப்போ நீங்கள் டைம் சேவர் எடுக்கலை அப்படின்னா, நீங்கள் 7-7 ரூபாய்க்கா 450 ரூபா 10 மணி நேரம் பக்கம் அந்த வீடியோவை பார்க்கணும். ஓகேங்களா? கேப்சா போட்டே ஆகணும். இப்போது இந்த 120,000 ரூபா கொடுத்துருப்பீங்க அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு கேப்சூல் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த கேப்சூலில் என்ன ஆகும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 97, ஓகேங்களா, ஒரு பாக்ஸுக்கு 97 மாத்திரை இருக்கும், 40 பாக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 3,850 மாத்திரை வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாத்திரையெல்லாம் நம்ம சாப்பிட முடியுமா? சாப்பிட்லாமா? ஃபஸ்ட்டு
சரி ஓகே, அதே அஃபென்ஸு, அது சாப்பிட்றது சாப்பிடாது அவங்க விருப்பம் ஓகேங்களா. இதில் ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருமா, வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, வரல ஓகே, வந்துருச்சுன்னா, ஏன்னா ஒவ்வொருவோட உடம்பும் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. சரி இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நீங்கள் பேசிக் மெம்பராக சேர்ந்துட்டீங்க, 1800 கட்டிட்டீங்க, அடுத்து இன்னொரு ஆள் சேர்றாங்கன்னு வைங்களேன் ஓகேங்களா. அப்போது அவங்க சேரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 200 எக்ஸ்ட்ரா ஆகும். 480 ஒரு ஆள் சேர்த்தோடனே 600 ஆகும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு 1800 வரைக்கும் சம்பாதிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 அதாவது 1 54,000, அதில் 10% டேக்ஸு, 10% டூர் வாலெட் போவோம், மீதி ஒரு 43,000-45,000 பக்கம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும் ஓகேங்களா. அதுக்கு நீங்கள் 7 சேர்த்துருக்கணும் ஓகேங்களா. அதுக்கு கீழே இதே மாதிரி சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு கீழே சேர்த்துக்கிட்டே வரணும். இப்போது நீங்கள் 121,000 போட்டுட்டு அந்த 121,000 சம்பாதிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 300 ஆகும். யாரையுமே சேர்க்கலை அப்படின்னா, யாரையாவது சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதில் அப்படியே பாதியாக 150 சம்பாதிச்சிட முடியும். ஒரு கட்டத்தில் நீங்கள் 121,000 கட்டி சம்பாதிச்சதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் சம்பாதிக்கணும் அப்படின்னா எங்ககிட்ட சம் பொருள் இருக்குது, அந்த பொருளை வந்து நீங்கள் விற்று காசு ஆக்கிக்கிங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருதுன்னு வைங்களேன். யார் அஜித், நீ ஓனரா, நீ எப்படி இந்த ஐடியாவை சொல்லலாம், நீ எப்படி அவங்க இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்டோர், MyV3 ஸ்டோர் இருக்குது ஓகேங்களா. அங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி க்ரௌண்ட் மெம்பர்ஸாக சேர்த்தவங்க ஓகேங்களா. அந்த ப்ராடக்ட்ஸ் அவங்க வாங்கி மார்க்கெட்டிங் பண்ணுறது அவங்க தான், கடைக்கு ரெண்ட்டு கொடுக்கறது அவங்க தான், எல்லாமுமே அவங்க தான் பண்ணுறாங்க ஓகேங்களா. அப்போது இந்த ப்ராடக்ட்ஸை விற்கும்போது வரக்கூடிய சிரமங்கள் எல்லாமே அவங்கவுங்களோட ஓன் ரிஸ்க்கு ஓகேங்களா. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு கீழே ஆள் சேர்த்துருப்பீங்க இல்லைங்களா, அவங்களுக்கு காசு போகலை அப்படின்னா உங்கள் காசை அவங்கக்கிட்ட கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க தானே. ஏன் அப்படின்னா, நான் வந்து அவங்கள சேர்த்து விட்டுறேன், நான் வந்து சம்பாரிச்சுக்கிறேன் ஓகேங்களா, நான் ஏன் அவங்களுக்கு காசு தரணும் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போது ஒருத்தரோட காசை தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, ஒருத்தவங்களை சேர்த்து விட்டால் தான் அந்த காசு உங்களுக்கு கிடைக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் ஏன் சேர்த்து விட்டவங்க அவங்க பாதிக்கப்படும்போது நீங்கள் ஏன் அவங்க காசை கொடுக்கக்கூடாது, கொடுக்கணுமா இல்லையா? ஆனால் கொடுக்க மாட்டீங்க. ஒரு கேவலமான ஒரு பாஞ்சி ஸ்கீமு ஓகேங்களா. ஒருத்தவங்களை வச்சு தான் இன்னொருத்தவங்க பொழைக்க முடியும். அப்போது உங்களை பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தூண்டி விட்டு, ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தூண்டி விட்டு உங்களை ஈஸியாக முடிச்சுட்டு போயிடுறாங்க ஓகேங்களா. மேலே இருக்கவங்க வளர்ந்துட்டே இருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒருத்தவங்கள ஏமாற்றி தான் சம்பாதிக்கிறீங்க. இப்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இப்போ 10 இருக்கீங்க அப்படின்னா 10 வெவ்வேறு பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருமே மேலே போக முடியும். ஆனால் 10 சேர்ந்து ஒரே பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ், இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எங்கள் ஊரில் வந்து ஒருத்தர் பெட்டி கடை, ஒருத்தர் வந்து மளிகை கடை, ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழக்கடை வைக்கிறாங்கன்னு வைங்களேன், ஒருத்தர் அரிசி கடை. இப்போ எல்லாத்துக்குமே எல்லாமும் தேவைப்படும், அந்தந்த பிஸ்னஸ்ஸு வளர்ந்துருவாங்க. எல்லாருமே பழக்கடையே போட்டுறாங்க, எல்லாருமே பெட்டி கடையே போட்டுறாங்க, இல்லை எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி கடை போட்டுறாங்க அப்படின்னா யாருக்காவதுக்கு, ஒருத்தருக்கு தானே அந்த பிஸ்னஸ் ஓடும், எல்லாத்துக்குமே ஓடுமா? அப்போது எல்லாருமே ஒரு பிஸ்னஸில் உள்ளே இருக்கும்போது அது எப்படி ரன் ஆகும்? இந்த ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. இதுவும் தெரியல ஓகே. சரி அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த பாஞ்சி ஸ்கீம் வந்து ஃபேக் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா யாருமே வந்து தான் பலன் அடையணுங்கிறதுக்காக யாருமே சொல்ல வரல ஓகேங்களா. இதில் யாரும் மாட்டிட்டு பணத்தை இழந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் சொல்ல வராங்க ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது பர்சனலாக எங்களுக்குன்னு என்ன ப்ராஃபிட் இருக்குது சொல்லுங்கள். யாருமே மாட்டிடக்கூடாது, டவுன்லைனில் இருக்கவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. இன்டைரக்டாக கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆளை சேர்த்திங்க அப்படின்னா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆக முடியும். ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும் அப்படின்னா, இப்போ டைம் சேவரெலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே வரும்போது ஒரு ஒரு டைம் பீரியடு அது வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த காசு வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா மறுபடியும் பழைய லெவலுக்கு 0 10 வரைக்கும் வந்துடும் ஓகேங்களா. இந்த பிளானில் இருக்கவங்களுக்கு இது தெளிவாக புரியும், இது என்ன ஏது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 0 to 10 வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஆளை சேர்க்கணும். அப்போது ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலுமே ஒரு ஆளை சேர்த்தா மட்டும்தான் நம்ம அதிகமாக சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை நம்ம ஆளுங்க கையில் எடுத்துக்கிட்டு இது வந்து பெஸ்ட்டு, இது வந்து சூப்பராக ரன் ஆகிட்டுருக்கு, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரியான பிஸ்னஸ்ஸு அப்படின்னு சொல்லி இந்த MyV3 கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா. ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தால் எதுக்கு இவ்வளோ கேசஸ்ஸு, இவ்வளோ எதிர்ப்புகள் எதுக்கு வரணும்?
இதில் இருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி ஓகே அஜித், எல்லாமே ப்ராப்பராக நடக்குதுப்பா, எல்லாமே ஓகேப்பா அப்படின்ற மாதிரி வரீங்க அப்படின்னு வச்சுங்களேன், கடைசியாக ஒரு அமௌண்ட்டை சம்பாரிச்சுக்கிட்டு இவங்க எஸ் ஆயிடுவாங்க. ஆனால் இவங்க எஸ் ஆகிறது எப்படின்னா நமக்கு தெரியாது. என்ன மாதிரி ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது ஆப்பில் வந்து தான் நமக்கு பணம் வந்துக்கிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு, வித்ட்ரா போட்டிங்க அப்படின்னா சம் டேஸ்க்கு அப்புறம் தான் அது வித்ட்ராவும் ஆகும். ஓகேங்களா, இந்த கான்செப்டில் இருக்கும்போது நீங்கள் வித்ட்ரா ஒரு நாள் வந்து போடுவீங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டு ஆப்பில் ஏறிக்கிட்டு இருக்க மாதிரியே காமிச்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் ஒரு சர்டைன் பீரியடில் என்ன ஆயிரும் அப்படின்னா, வித்ரா அப்படின்ற ஒரு விஷயத்த போடும்போது உங்களுக்கு வித்ட்ரா அமௌண்ட்டு ஆகவே ஆகாது. ஆனால் வந்து டூர் வேலட்டில் காமிக்கும், பேலன்ஸில் காமிக்கும், நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிங்க எல்லாமே காமிக்கும், ஆனால் வித்ட்ரா மட்டும் ஆகவே ஆகாது. ஆப் வந்து ப்ராப்பராக ரன் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அவன் மூடி 10 நாளாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வித்ட்ரா ஆகலை ஏதோ பிரச்சனை நினச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் நீங்கள் பிரச்சனையாக தான் பேசுவீங்க. ஆனால் நம்மளை விட்டுட்டு ஏமாற்றிட்டு ஓடிட்டாங்க அப்படின்றது கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரியாத புதிராகவே இருந்துடும். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், இந்த MyV3 அப்படின்றது எவ்வளோ நாளைக்கு ரன் ஆகும்? ஒரு சர்டைன் பீரியடோட வரைக்கும் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி, அதுக்கப்புறம் ஆளுங்களே கிடைக்காம ஒரு சர்டைன் பீரியடில் காசே கொடுக்க முடியாத நிலமையில எப்படி இது ரன் ஆகும் சொல்லுங்கள். இப்போது நீ பேசுகிறதெல்லாம் கரெக்டாக ஜித்து அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு MyV3க்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு அமௌண்ட் வந்து சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க, அதை வந்து உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நமக்கு கீழே இருக்கவங்க ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியாமலே ஒருத்தரை சேர்த்து விட்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னா, நம்மளே இதில் ஏமாந்துருக்கோம், நம்மளே வந்து இதில் காசை விட்டுருக்கோம் அப்படின்ற அளவுக்கு தெரியாத அளவுக்கு மக்கள் வந்து அவ்வளோ இதாக வந்து இருக்காங்க அப்படின்றது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம்தான். ஓகேங்களா, ஸோ இதனால் தயவுசெய்து இந்த ஒரு ஸ்கீம் அப்படின்றது வேண்டாம். இல்லைப்பா இது வந்து கரெக்டான ஸ்கீம் தான், நீ வந்து தப்பாக பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை வேறு ஒரு விஷயங்கள்லையோ நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, மறுபடியும் நான் MyV3 ஆட்ஸ் சம்பவம் 3 அப்படின்ற ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவேன். ஓகேங்களா, ஸோ இப்போ எல்லாமே நான் பேசிக்கான கொஷின்ஸ் தான் கேட்டிருக்கேன். இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே, இல்லை அப்படின்னா நீங்கள் பாவம்தான் அர்த்தம். ஸோ நீங்கள் ஏமாந்துட்டுருக்கீங்க, தயவு செய்து முடிச்சுக்கோங்க. இது எவ்வளோ நாள் போகும் அப்படின்றது தெரியாது, ஒரு டைம் வரைக்கும் போகும், அதுக்கப்புறம் காணாமலே போயிடும். லைஃப் டைம் அப்படின்னு சொல்லி இதில் தயவு செய்து யாரும் உட்காந்துருக்காதீங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கிட்டத்தட்ட 3-4 பேர் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து இந்த MyV3 ஐடி போட்டுட்டு இதை தான் ஃபுல் டைம் வேலையாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு ஆப் இல்லை அப்படின்னா நாங்கள் யார் கேஸ் போட்டாங்களோ அவங்க பேரை எழுதி வச்சுட்டு நாங்கள் சூசைட் பண்ணி இறந்துருவோம் அப்படின்ற அளவுக்கு பயமுறுத்துகிறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மைண்டு அப்படின்றதே தெரில. ஓகேங்களா, ஏன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு கீழே ஒருத்தரை சேர்த்து விட்றீங்க, சப்போஸ் காசு வரல அப்படின்னா அவங்க உங்ககிட்ட தான் வந்து நிற்பாங்க, நீங்கள் தான் உங்களுக்கு பதில் சொல்லணும், இல்லை அப்படின்னா உங்கள் மேலே கேஸ் போடுவாங்க. ஓகேங்களா, இப்போது எந்த ஒரு உயிர் சேதமோ எந்த ஒரு இஷ்யூமே ஆகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக இது ஒரு இடத்துல தட்டி நிற்கும். இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஆகுது அப்படின்னா அப்போ தெரியும் இது எவ்வளோ பெரிய ஃபேக்கான ஒரு விஷயம் அப்படின்றது. ஸோ தயவுசெய்து ரொம்ப 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 சேஃபாக இருங்க, அவேர்னஸோடு இருங்க. காசு சம்பாதிக்கிறது ஈஸியே கிடையாதுங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. காசு யாராலையும் ஈஸியாக சம்பாதிக்கவே முடியவே முடியாது. ஓகேங்களா, நீங்கள் வளர்ந்தீங்கன்னா ஓகே தான், நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்கன்னா ஓகே தான், இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவீங்க? இப்போ இதில் வந்து ஒரு பணக்காரெல்லாம் யாருமே உள்ளே இருக்க மாட்டான். ஓகேங்களா, ஒரு கட்டத்தில் அடித்தட்டு மக்கள் தான் இதில் சேர்ந்துட்டே இருப்பாங்க, நம்ம ஏதாவது பண்ணி மேலே வந்துட மாட்டோமா வந்துட மாட்டோமான்ட்டு. அப்போது அந்த ஆசையை தூண்டி தான் இவங்க சம் அமௌண்ட்டை வந்து சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, இல்லாதவங்கிட்ட இருந்து தான் புடுங்கிக்கிட்டே இருப்பாங்க, இருக்கிறவங்ககிட்ட கையே வைக்க முடியாது. ஸோ தயவுசெய்து இந்த வீடியோவை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ஸ்க்கு கண்டிப்பாக இது தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஆன்லைனில் இருக்குது, நிறைய போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ, உண்மையை பேசுவோம், நேர்மையாக பேசுவோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். ஸோ பாய், டேக் கேர்.